நவகிரகங்களின் நழல் கிரகமாக கருதப்படும் கேது ஒரு ராசியில் 18 மாதங்கள் சஞ்சரிப்பார். ஆனால் மீண்டும் அதே ராசிக்கும் வருவதற்கு சுமார் 18 ஆண்டுகள் ஆகுமாம். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 30 கேது துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் நுழைந்துள்ளதுடன் குறித்த ராசியில் 2025 வரை இருப்பார். ஆனால் அதே வேளையில் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் மேஷ ராசியில் பயணித்து வருகின்றார். இந்த சூழ்நிலையில் குரு கேதுவிலிருந்து 8 வீட்டிலும் கேது குருவிடமிருந்து 6 வீட்டிலும் உள்ளார். இதனால் சடாஷ்டக யோகம் என்ற அசுப யோகம் உருவாகியுள்ளதுடன் இவை 1 முடிகின்றது. ஏனெனில் குரு இந்த நாளில் ரிஷப ராசிக்கு குரு செல்ல உள்ளார். மேஷ ராசியில் உருவாகியுள்ள இந்த யோகத்தால் சில ராசியினருக்கு நன்றாக இருந்தாலும் சில ராசியினர் கவனமாகவே இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த சடாஷ்டக யோகத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசியை குறித்து தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசியினர் இந்த யோகத்தால் கவனமாக இருக்க வேண்டும். பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளதுடன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகளால் சிரமப்படுவதுடன் கடன் பிரச்சனையையும் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். கடக ராசியினரும் இந்த யோகத்தால் கவனமாக இருக்கவும். உடன் பிறந்தவர்களுடனான உறவு மோசமடைவதுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசாமல் பிரச்சனை அதிகரிக்கும். 10 வீட்டில் இந்த யோகம் உருவாகியிருப்பதால் கேது நல்ல பலன்களை தர முடியாது. பணியிடத்தில் கவனமில்லை என்றால் வேலையை இழக்க நேரிடும். தனுசு ராசியினருக்கு இந்த யோகம் பிரச்சனையை ஏற்படுத்துவதுடன் பணிபுரிபவர்கள் வேலையில் தடையையும் சவால்களையும் பிரச்சனையையும் சந்திப்பீர்கள். வியாபாரிகள் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் நன்கு யோசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும்.